Hi friends, welcome to Chikku's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னது? இதோ டோராயாக்கி. இன்னைக்கு நம்ம எக்லெஸ் டோராயாக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1 கப் மைதா எடுத்துக்கேன், 1/4 கப் பால், 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1/4 கப் பால், 1/2 கப் பவுடர் பண்ண பிஸ்கட், 1 டேபிள்ஸ்பூன் ஹனி, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வச்சிருக்க 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர் பண்ண sugar, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஹனி. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணிடுங்க. இப்போ mix பண்ணிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு panல லைட்டா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம வச்சிருக்கோம்ல பேட்டர் அத ஊத்திட்டு லைட்டா அந்த ஷேப் வெச்சிட்டு மூடிங்க. இப்போ நம்ம இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த கலர்ல வந்ததும் flip பண்ணிட்டு கொஞ்சம் இதானதும் இது ஒரு பிளேட்ல மாத்திரலாம். இப்போ நம்மளோட பான்கேக்ஸ்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு bowlல நம்ம வச்சிருக்க அரைச்ச பிஸ்கட் அப்புறமா 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க. இதுதான் நம்மளோட chocolate spread. இப்போ நம்மளோட டோராயாக்கி pancakes உம் நம்மளோட chocolate spread உம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதல spread பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இதுலயே லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இத எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணு. இதுதான் நம்மளோட ஃபைனல் டோராயாக்கி பான்கேக்ஸ். நீங்களும் இந்த மாதிரி குயிக் அண்ட் டேஸ்டி டோராயாக்கி பான்கேக்ஸ் செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா உங்களோட ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என்னோட சேனல் சிக்கூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.